Yeah, I think we are
சொல்லை காப்பாற்றும் தெய்வம்
கடல் வறட்சியான நிலைமை, தாகம், ராஜாக்கள் அந்த அவர்கள் கடந்து வருகிறதான ஸ்தலங்களை ஜெயமெடுக்க வேண்டும். எமோதியர் ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்கள், ஆசானின் ராஜாக்கள், அநேக விதமான ராஜாக்களை ஜெயிக்க தேவனுக்கு போதுமானவராய் இருந்தபடினாலே தேவன் தம்முடைய கிருபையினாலே அவர்கள் கொஞ்சத்தில் உண்மையில்லவர்களாய் இருந்தபடினாலே கடைசியிலே யோசுவாவும் காலேவும் அவர் நீதிமான்களாக வெட்கரம் அடையாதபடி அவர்களை போஷித்து காலங்களில் பிரவேசிக்கும்படியாக அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் மோசையை பின்பற்றி அந்த எகிப்தை விட்டு காணானுக்கு போகும் என்று வாஞ்சை போக வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் வந்தது சிலராக இருந்தாலும் அநேக முருமுறுத்தோடு வந்தாலும் முருமுறுத்தோடு வந்தாலும் அந்த எல்லா ஜனங்களை பார்க்கணும் தேவனுக்கு நீதிமானாய் இருந்து அவர்களுக்கு பயந்தவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து தேவனை பயபக்தியோடு தொழுது கொண்டு மோசைக்கு கீழ்ப்படைந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து கட்டளை தொழுது கொண்டு வந்த தம்முடைய கொஞ்சத்தில் உண்மையில்லவர்களை தேவன் அவர்களை பிசக விடாதபடி அவர்கள் மேல் தேவன் நோக்கமாயிருந்து அவர்களை நடத்தி காணானுக்குள் பிரவேசிக்கும்படியாக செய்தது மட்டுமல்லாதபடி மோசை கழுத்து தேவன் யோசுவாவை பயன்படுத்தினார். அதே போல இந்த நாளிலே நாம் அற்பமானவர்களாய் மனிதர்கள் இருந்தாலும் சொல்பமான ஜனமாய் இருந்தாலும் நானும் கர்த்தரே பார்வையிலே நீதிமானாய் கொஞ்சத்தில் உண்மையினவர்களாய் நாம் இருந்தால் போது தேவன் எளியாவும் நடத்தினது போல எலிசாவை நடத்தினது போல பரிசுத்தவான்களை நடத்தினது போல எல்லா இடத்திலும் தேவன் நம் பட்சத்தில் நின்று முன்னோக்கி கடந்து போகும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்து மட்டுமாய் உதவி செய்தார். இனிமேலும் தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். அல்லேலூயா. அதேதான் 22 வசனத்தை அவர் சொல்லுகிறார். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தாசர்களுக்கு தேவன் தருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தூரமாயிருந்தாலும் நமக்கு நன்மையான காரியம் நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாயிருந்தாலும் அதை செய்து முடித்து கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது பலவீனமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய சொந்த வாழ்வில் காணப்படுவதான தடைகளை மேற்கொள்வதான கிரியைகள் இருக்கலாம், எல்லாவற்றும் தேவன் நம் பட்சத்திலிருந்து நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவர் நீதி தேவன். அவர் பேரைகளை திக்கச்சொல்லாக விழுவதற்கு அவர் உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் மாதிரியோ இல்லாமல் மற்ற மனிதர்கள் மாதிரி குடும்பத்தினர் மாதிரியோ அல்ல. கர்த்தர் ஒவ்வொரு சிறுமையானவர்களை கண்ணோக்கி பார்த்து தம்முடைய அன்பினாலும் தம்முடைய அரவணைப்பினாலும் தம்முடைய உதவியினாலும் தம்முடைய ஆறுதலினாலும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நாளிலே கூட கர்த்தரை சமூகத்திலே நம் யாவரும் கண்களை மூடி ஆவியானவரே உன்னதத்தின் சித்தத்திற்கு ராஜா நாங்கள் அற்பமானவர்களாய் இருந்தாலும் உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நடத்த வல்லவர், நாங்கள் அறியாதவர்கள், ஞானமற்றவர்கள், ஆவியானவரே உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை காத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தரை சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே கூட
கர்த்தரை பிரசன்னத்திலே தேவன் அநேக மனிதர்களை ஜெபத்தின் மூலமாக துதியின் மூலமாக தம்முடைய ஜனங்களை நடத்தும்படியாக அவர் போதுமானவராய் இருந்து நடக்கிறது போல நம்மளே கூட நமக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தேவன் நமக்கு துரோகமாக தஞ்சமாக இருந்து நடத்த அவர் வல்லமில்லா இருக்கிறார். அந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய உகந்த ஒரு காலம். அநேக பரிசுத்தவாக நீதிமான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் முன்னோக்கி கடந்து போவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னார். அவர் முடிந்தவர்கள் என்று பின்வாங்கி போகாதபடி, சிறுமையானவர்கள் பின்வாங்கி போகாதபடி, இல்லாதவர்கள் பின்வாங்கி போகாதபடி, அவருடைய பிரசனத்துக்காக சுத்தத்துக்காக ஒப்பு கொடுத்து நடந்தபடியினால்தான் இதை அநேக வேதத்தினாகிலும் உலகத்தில் நாம் பார்க்க பரிசுத்தமான காரியங்களாகிலும் அது முழுமையானதாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து அவையானவர்களுடைய சுத்தத்திற்காக நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம் ஜெபத்தோடு இருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒத்துழைக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்களை உருவாக்கத்தக்க வல்லமையில தேவனாக கர்த்தர், அப்பா அந்த கூறியவனாக இருந்து எங்களுக்கு நடந்தது வல்லமைக்க தேவனாக கர்த்தராக இருக்கிறபடினால் எங்களை வளைந்து 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 ராஜன் எங்களை தாழ்த்துகிறோம். சித்தத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். அவையானவர்களை வழிநடத்துவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். நாட்களிலே தகப்பனை ஸ்தோத்திரம். சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குமாக்காக பிரகாசிக்கிறத நீதிமான்களாய் நீதி நீதி செய்கிறவராய் இருக்கிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசாதத்தின் சிறகில் நாம் பறக்கிறேன், சமூகத்தில் சமூகத்தில் தொடர்ந்து
Nah, dari perasaan aku pada hari ini, kalau lu coba timbulan mangga, boleh yang kita ambil, namanya yang disebut, namanya yang berjuang, dia baru mau dukung dengan teman-teman.